மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு 11th கெமிஸ்ட்ரியில் 13th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் 36 கொஸ்டின் என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் இந்த மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஈஸியாக உள்ள ஒரு மெக்கானிசம் தான் ஃபஸ்ட்டில் ரியாக்ஷன் எழுதிக்கலாம் பென்சினை நைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நைட்ரோ பென்சின் கிடைக்கும் நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நைட்ரிக் மிக்சர் போடணும் நைட்ரிக் மிக்சர் எதெல்லாம் அப்படின்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்ன் வெஜிடபிள் கார்ன் நைட்ரிக் ஆசிட் அது கூட கார்ன் வெஜிடபிள் போடணும் இது ரெண்டையும் போடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரோ பென்சின் கிடைக்கும் ஆனால் பென்சினை நைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நைட்ரோ பென்சின் கிடைக்கும் நைட்ரோ நைட்ரேஷனுக்கு நைட்ரிக் மிக்சர் போடணும் கார் நைட்ரிக் ஆசிட் கார்ன் சல்ஃபுரிக் ஆசிட் இதில் கார் நைட்ரிக் ஆசிட் தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் கார் சல்ஃபுரிக் ஆசிட் வந்து கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் NO2+ NO2+ அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோஃபைல் இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அதனால் ஸ்டெப் 1ல எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட் கார்ன் சல்ஃபுரிக் ஆசிட் ரெண்டே எடுத்துக்கோங்க HNO3 H2SO4 இது ரெண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த HNO3 எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா OH- ஆகவும் NO2+ ஆகவும் இது டிசோசியேட் ஆகும் H2SO4 எப்படி டிசோசியேட் ஆகும்னா H+ HSO4-. இப்போ ஆப்போசிட்டிவ்லி சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த H+ OH- வந்து வாட்டர் ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் NO2+ தனியாக இருக்கும் NO2+ HSO4- H2O இதில் NO2+ அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் ஸ்டெப் 1ல வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்டெப் 2ல இந்த எலக்ட்ரோஃபைலானது பென்சின் ரிங்கில் போய் அட்டாக் ஆகுது அதான் ரெண்டாவது ஸ்டெப் 2 அட்டாக் ஆஃப் தி NO2+ எலக்ட்ரோஃபைல் ஆன் பென்சின் ரிங் டு ஃபார்ம் அரேனியம் அயான் சிங்கிளாக இங்கே வந்து அரேனியம் அயான் ஃபார்ம் ஆகும் அந்த அரேனியம் அயான் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் இப்போ பென்சின் ரிங் எழுதிக்கலாம் இந்த பென்சின் ரிங்கில் இங்கே ஆக்கினே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும் இது கூட NO2+ ஆட் பண்ணுறோம் இங்கே மட்டும் ஹைட்ரஜன் இல்லை இந்த பென்சின் ரிங்கில் இந்த 6 இடத்துலையும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த NO2+ இதில் ஆட் பண்ணும்பொழுது இந்த பாண்ட் ஆனது இந்த ப்ளஸ்ஸை நோக்கி நகரும் இந்த பாண்ட் அப்படிங்கிறது இந்த கார்பனும் இந்த கார்பன் ரெண்டு கார்பனுக்கும் காமனாக இருக்குது இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த கார்பனானது அதோடைய எலக்ட்ரானை இழந்திருக்குது அதோடைய எலக்ட்ரானை அங்கே லாஸ் ஆகும்போது அங்கே நம்ம ப்ளஸ் சார்ஜ் போடும் அப்படின்னா இங்கே என்ன எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த பென்சின் ரிங்கில் இந்த பாண்டானது NO2+ கூட ஜாயின் ஆகி இங்கே NO2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு மட்டும் வந்துடுது அப்படின்னா இந்த கார்பனானது அதோடைய எலக்ட்ரானை இழந்திருக்கனாக்கில் இங்கே நம்ம ப்ளஸ் சார்ஜ் போட்டுடணும் அப்புறம் இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய 3 பாண்டு வந்து பை பாண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பை பாண்ட் ஆனது டீலோக்கலைஸ்ட் ஆகும் அதாவது அதோடைய வேலன்ஸு கம்மியாகும் பொழுது அது அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது ஸ்டெபிலிட்டிக்காக அங்கே டீலோக்கலைசேஷன் நடக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்கனாக்கில் இந்த பாண்ட் ஆனது இங்கே வருது இங்கே வந்து இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும் ஆனால் இந்த கார்பனானது எலக்ட்ரானில் வந்து என்ன செஞ்சது அப்படின்னா இழந்துருது அதனால் இங்கே வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் உருவாகுது அப்போ இங்கே நம்ம ப்ளஸ் சார்ஜ் போட்டுறணும் அப்படின்னா என்ன வரும் இங்கே பென்சின் ரிங் இங்கே ஹைட்ரஜன் இங்கே NO2 இந்த ப்ளஸ் சரியாயிரும் இந்த பாண்ட் இங்கே வந்துடும் ஆனால் இந்த பாண்ட் இங்கே போகிறதுனாக்கில் இங்கே வந்து என்ன செஞ்சிருது ப்ளஸ் சார்ஜ் உருவாகிடுது அப்புறம் இங்கே மைனஸ் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது இப்போ திருப்பி அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு இந்த பைபாண்ட் ஆனது இங்கே வந்துடுது இந்த பைபாண்ட் இங்கே வரும்பொழுது இந்த கார்பன் ஆனது அதோடைய எலக்ட்ரானை இழக்குது அதனால் இங்கே நம்ம என்ன போடணும் ப்ளஸ் சார்ஜ் போடணும் அப்புறம் இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் அதுக்கப்புறம் இங்கே HNO2 இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அரேனியம் அயான்
nitration of benzene ல வரக்கூடிய intermediate compound என்ன அப்படினாலும் அது அரேனியம் அயான். இது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். ஓகேங்களா? இத ஸ்டெப் 2 ல வந்து அரேனியம் அயான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்டெப் 3 ல வந்து என்ன ஆகுது அப்படினா இந்த aromatic compound திருப்பி உருவாகிறது. அது எப்படி அப்படினு பார்க்கலாம். இப்போ இந்த compound அப்படி இந்த அரேனியம் அயான் அப்படி எடுத்துக்கலாம். இங்க H இங்க NO2 இங்க வந்து ப்ளஸ் இருக்கு. இந்த ப்ளஸ் சரி பண்றதுக்காக இந்த கார்பன் ஹைட்ரஜன் லைக் கூட இந்த பாண்ட் ஆனது இங்க வந்திருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆனது H+ ஆ வெளில போயிரு. இது கூட நாம வந்து நிச்சயம் அப்படினா இந்த HSO4- ஐயும் சேர்க்கறோம். HSO4- சேர்க்கும் பொழுது இந்த H+ வெளில போயிட்டு H+ HSO4- வந்து H2SO4 வெளில போறோம். ஏன்னா அது கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போட்டு அப்படினா அது ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக அதை செஞ்சிடும். வெயில பெறும் இந்த ஹச் ப்ளஸும் ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸும் சேர்ந்து ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் வெயிலில் பெறும். இந்த பாண்ட் இங்கே வந்துடும். அப்புறம் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சின் ரிங். இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ஓ டூ ப்ளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் எஸ்ஓ ஃபோர். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை நைட்ரோபென்சின் தான். நைட்ரோபென்சின் உருவாகிட்டு இதான் வந்து என்னது அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் நைட்ரேஷன் ஆஃப் நைட்ரோபென்சின். ஸ்டெப் ஒன்ல வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் டூவில் வந்து அந்த எலக்ட்ரோஃபைல் ஆனது பென்சின் ரிங்கில் போய் அட்டாக் ஆகுது. ஸ்டெப் த்ரீல வந்து நைட்ரோபென்சின் ஃபார்ம் ஆகுது. HSO4 வெயிலில் போகுது. HSO4 மைனஸ் பண்ணும்பொழுது இந்த கார்பன் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் ஆனது ஹச் ப்ளஸ் வெயிலில் போயிட்டு இந்த பாண்ட் உள்ளே வந்துடுது. அப்படின்னா ஹச் ப்ளஸும் HSO4 மைனஸ் வந்து HSO4 வெயிலில் போயிடும். அவ்வளோ. தேங்க்யூ.